உண்மையே இருக்காது. வெல்கம் டு ஃபிளாக் பாட்காஸ்ட். சோ இன்னைக்கு வந்து ஹாரிஸ் பிறந்தநாள். அதுமா ஹாரிஸ் ஸ்பெஷல். ஏன் திடீர்னு எடுத்தவனே அடுத்த பாட்காஸ்ட் அடல வீடியோ எல்லாம் பண்ணல? பர்த்டே வீடியோ போடுவீங்க, டிசிட்டோட வீடியோ எல்லாம் போடுவீங்க. ஏன்னா இது ஒண்ணுதான் நல்லா போயிட்டு இருக்கு. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ எடுத்தவனே சொல்லாதீங்க. இல்ல என்னன்னா ஆறாம் தேதி ராமன் பிறந்தநாள். அப்படி ரெண்டு நாள் தள்ளியே வந்து ஹாரிஸ் நேத்து ஹாரிஸ் பிறந்தநாள். நேத்தே வீடியோ போடும்போது கமெண்ட்ல கேட்டாங்க ஹாரிஸ் வந்து ஆகணும் அப்படின்னு. யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையான வன்மமான விஷயம் என்னன்னா, நம்ம 7ஆம் தேதியே எட்ட ஷூட் பண்ணது இல்ல, ரஹ்மான் ஷூட் பண்ணிட்டு மதியானம் ஹாரிஸ் போறதா இருந்துச்சு. நான் வந்து ஜெய் ப்ரோ கிட்ட சொன்னேன், இல்ல ப்ரோ மதியானம் ஷூட் போனோம்னு, என்ன ப்ரோ ஷூட் போறீங்க அப்ப இருங்க நானும் வரேன். எனக்கும் தெரியலன்னா இவன் பாட்டு கேட்டா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. எவன் பாட்டு? இண்டிபெண்டன்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த ஜோக் சாக்லேட் கொடுக்கும் போது ஒரு ஜோக் சொல்லிட்டு போவோம். யுவன் பாட்டி கேட்டப்ப சோகமா இருக்கும் போது யுவன் பாட்டி கேட்டா இன்னும் சோகமாவது இல்ல. என்ன தெரியுமா, ஒரு மாதிரி அழகா போயிட்டே இருக்கும், போயிட்டு இருக்கும், எங்க பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அது எந்த உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது, சோகமாவும் இருக்காது, ஒரு டிவைனிட்டி அந்த மாதிரி. தினேஷ் ராஜா புது சாங்கோட குவாலிட்டி தான் வேற ஒண்ணு. எனக்கு வந்து மின்னலு படம் வரும்போது ஃபுல்லா அந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே. நாங்க மட்டும் இல்ல, ஏரியா எல்லாருமே அந்த இதில் தான் இருப்போம். அதில் தான் ஹாரிஸ் வந்து ஓகே பயங்கரமான மியூசிக் டைரக்டராக எனக்கு வந்து இது தாம்தும் கேட்டதுக்கு அதில் அந்த பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஹாரிஸோட பாட்டு கேட்போம் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். நீ அது வரைக்கும் யாரு யுவன் யுவன் தான் அது வரைக்கும் நடக்க பழக. இப்போ எங்கள் வயசாக நான் வளரும் போது அப்படி சொல்லு பாட்டுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா யாரு போட்டிருக்காங்கிறது எங்களுக்கு அப்ப ஐடியா கிடையாது. ஆனா நிஜமா அப்ப வந்துட்டு போடுவான். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் தானே, அப்பனா யுவன் ராஜா ராமன் இவங்க மூணு பேர் தான் தெரியும். அப்புறமா தான் சரி ஓகே இவன் தானே போன பாட்காஸ்ட்ல வித்யாசாகர் அடிச்சுக்கிட்டான். பாட்டுலாம் சூப்பரா இருக்கு, மியூசிக் யாரெல்லாம் கேட்டது இல்ல.
தமிழா மட்டும் பாத்துட்டு விட்டுட்டீங்க இந்த பாட்டு இந்த படத்துல ஒரு இந்த பாட்டு இந்த படத்துல ஒரு சொல்லி கலாச்சியா இருப்பாங்க. அப்பதான் ஹாரி ஜெயலா அந்த பேர் தெரிஞ்சது. அப்புறம் ஹாரி ஜெயலா தேடும் போது இது வரைக்கும் கேட்ட எல்லா பாட்டும் ஹாரிஸ் பாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஆதவன், ஆமா ஆதவன்ல அதே மாதிரி ஒரு சூயபனானே மிகப்பெரிய வாரணமாயிரம் வந்து அந்த பாட்டை விட அடிய கொள்வது வந்து செம்ம ஹிட். அனல் மேலே பனித்துளி பாடம் வந்ததுக்கு அப்புறம் காவிரி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. என்ன சம்பந்தம் மாட்ரான் பிளாப் அந்த டைம்ல வந்து
இந்த போஷன் வீடியோல வருது கமெண்ட்ல என்ன முக்கியமான தாண்டி ஒரு ஆள் வரவே முடியாது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க வர முடியல. ஏதோ வந்தாங்க வித்யாசாகர் பரத்வாஜ்லாம் ராஜாவுக்கு அடுத்தது மாதிரிதான் இருந்துச்சு. ரகுமான் சவுண்டிங் தாண்டி இல்ல, இவரு அவர்கிட்ட தான் வராரு. மின்னலே வந்து ரகுமான் இல்லாம ஒருத்தன் வந்துட முடியுமா புது சவுண்டிங் மாதிரி செம ஹிட்டு. அப்புறம் மஜ்னு வருது, அதுக்கப்புறம் லேசா 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 10 ரூபா கேசட் விட்டான். அது யாரும் வாங்கியிருப்பீங்கன்னு தெரியல. 10 ரூபாய்க்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஃப்ரெண்ட்ல ஏசிட் பீல் அதுல ரேஷன் கலர் அச்சி ஏசிட் கலர் 50 ரூபாய் காசுக்கு அச்சி ரூபாய் போட் அனுப்புவோம் இல்ல கம்பெனி ஆபீஸ்ல விட்டுச்சு. லேசா லேசாங்கற பாட்டு ஒரு பக்கம், பேக் சைடுல அதோட இந்த ரீமிக் வெர்ஷன் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். அது முத முத விட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஹாரிஸ் தான். இந்த கேசட் தானே இப்படி யாருக்கும் தெரியாமலே அதுல எம்ஜி ஸ்ரீகுமார் பிஞ்சு தண்டர்ல ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று இது இந்த அரிகோரி ஓம் சாய சம்பான ஒரு பெங்காலி பாட்டு ஒன்று ஆல்பமே ரொம்ப சூப்பரா இருக்கும். படம் ஓடல, படம் ஹாரிஸுக்கு படம் அமையல, படம் சுத்தமா மஜ்னுல மஜ்னுல பாட்டுக்கும் படத்துக்கும் அந்த ஹீரோ எங்க இருந்து போடாங்கன்னு தெரியல. சரி பிரசாந்த், சரி பிரசாந்த், பிரசாந்த் தான் டிராமா பக்கத்து ஹீரோயின் எங்க இருந்து போட்டாங்கன்னு தெரியல. யாருக்குமே தெரியாது, நீ சொல்லு எங்க இருந்து. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு என்னன்னா, ஹாரிஸ்டையும் ரஹ்மான்ட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு என்னன்னா, இவங்களோட என்ன மேட்டர்னா, ஹாரிஸும் ரஹ்மானும் சரி அவங்களோட கொலாபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்ல ஒரு முக்கியமான டைரக்டர் இல்ல ஒரு முக்கியமான ஆக்டர் இப்ப வரைக்குமே அவங்க வந்து தொடர்ந்து அப்படித்தான் இருக்காங்க. ஆனா ராஜாவோ இல்ல யுவனோ புது டைரக்டர் ஒரு கதை நல்லா இருக்கு அப்படின்னா கூட வந்து கொலாப் பண்ணிட்டே இருப்பாங்க. மேபி அதனாலதான் ரஹ்மானுமே ரஹ்மான் அண்ட் ஹாரிஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ்குள்ளரே சுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப யுவன் இருக்காருல, யுவனால லவ் டுடேவும் பண்ண முடியும். இந்த சைடு வந்து 7 கடல் 7 மணி கம்மியான பாட்டு தான் அதை பார்த்து பார்த்து வேலை செய்யுங்கிற ஒரு டைப் பண்றது ரஹ்மான் டைப் தான். பட் ஸ்டில் அப்படி பார்த்தாலுமே இப்ப ரஹ்மான் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் மாமணி தானே பண்ற அப்படி தெலுங்குல கம்போஸ் பண்ணிருப்பாரு ஹாரிஸ். தெலுங்குலயும் பெருசா வந்து அவரோட பிலிமோகிராபி பெருசாவே இருக்காது. ஆரஞ்சு இருக்கும் எடுத்தா ரொம்ப கம்மி படம் தான் இருக்கும். ஹிந்தில போனாரு, ஹிந்திலயும் வந்து பெருசா கொலாபரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு அந்த இதை மட்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கும். பெருசா வந்து புது ஆளுங்க கூட கொலாப் பண்ணது எல்லாமே பெருசு எல்லாமே கேன்வாஸ் ஹாரிஸும் சொல்லலாம். கேவி ஆனந்த் வந்து எனக்கு வந்து அவ்வளவு பெஸ்டா எனக்கு தோணுது இல்ல. ஏன்னா அப்படி பார்த்தா காப்பாண்ணும்
இது வந்து மாற்றானே இன்னும் பயங்கரமா இருக்கு. அயன்ல இருக்க அயன் வந்து சம ஆல்பம். அயன்ல இருக்கிறவங்களுக்கு வைபு வந்து உங்களுக்கு வந்து மாற்றானே பார்க்க முடியாது. மாற்றானே இருக்க கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு காப்பாத்த பாருங்க. எனக்கு ஒவ்வொரு படத்துல சூப்பரா இருக்கும். அதுதான் சொல்றேன். இப்ப நீ அயனுக்கு போட்டான்னு வச்சுக்க, கம்பேர் பண்ற அந்த பாட்டை அந்த பாட்டை அப்படி கிடையாது. இப்ப காக்கா காக்கா மின்னல் காக்கா காக்கா வேட்டால் விழாது வாரணம் ஆயிரம் என்ன இருந்தால் ஆல்பமாவே எடுத்தாவே அப்படியே இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு சாங் இருக்கும் மலையோர போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சாங் சரியான பாட்டு. இவரு அது கௌதம் இன்டர்வியூ நிறைய ஆன்லைன்ல இருக்குமா, எப்படி பேசுவாரு, டேஸ்டர் என்ன மாதிரி எல்லாம் தெரியும். ஜீவாவோட இன்டர்வியூ பெருசா இருக்காது. ஆனா ஜீவா எப்படி பாட்டு வாங்கணும் நேர்லயாவது பாக்கணும்னு ஆசை. ஏன்னா உன்னாலே உன்னாலே பாட்டுலாம் கேட்டினா என்ன சொல்லி அந்த பாட்டு ஏன்னா படம் ஜீவாவோட படத்துல இந்த படத்துல கூட சீன்ஸ் கூட சுமாரா தான் இருக்கும். ஆனா பாட்டு என்ன சொல்லி அவர் வாங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த குவாலிட்டியே வேற இல்ல. அந்த டொல்பியெல்லாம் எனக்கு எப்படினே புரியல. டொல்பியில இந்த பூவே இந்த வாய் பேசும்போது பாட்டா ரகுமான் டச் அது ரகுமானோட ஒரு அடி இருக்கும். ஆனா அது வந்து என்னோட யாரே சேராஜோட மொத்த டிஸ்கோகிராபிலேயே ஒரு சாங்னா பூவே அது அது அதான் ஆரம். எப்படின்னா ஆரிஸ் ஒரு ஆரம்பம் வந்து பயங்கர ஒரு ஸ்டார்டிங்கா இருந்துச்சு. கௌதம் கூட இருக்கும்போது விட்டுட்டு போனது அப்புறம் அவங்களுக்கு எனக்கு டயர்ட் ஆயிருவாங்க போல. இவன் மேலே எனக்கு சொல்லுவாங்களா நிறைய பேர் உங்க பாட்டு இல்லைன்னா நான் சூசைட் பண்ணி செத்து சொல்லிட்டு அது தெரியாது எனக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த பூவே வாய் பேசும்போது வந்து அப்படி ஒரு பாட்டு. அதே மாதிரி அதே தோல்வியிலே இன்னொரு பாட்டு இருக்கும் பாட்டு பேர் புன்னகை பூவே. அவரு புன்னகை பூவே லவ் பண்ண ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். என்னை பார்த்து சின்ன பாட்டு அது சின்ன பிட் பாட்டு அது பாட்டு இல்ல ரொம்ப சின்னதா இருக்காது. அது வந்து இந்த படத்துல வந்து இந்த மாண்டேஜ்ல தான் வரும். சிம்ரனை சேஸ் பண்ணிட்டு போவான் ஷாமு அப்பதான் அது வரும். கனியே பாட்டா வராது. ரொம்ப ஒண்ணு வரும் அதோட இருக்கும். அதே மாதிரி பாட்டு ஒரு ஒரு பாரு அத பத்தி நான் பேச வேணாம். எல்லா பாட்டுக்கும் வரும் தெளிவா தான் இருக்கு. இல்ல இல்ல அது பல வருஷமா அப்படி பேசி பேசி பாட்டு எனக்கு வந்து ஜீவா ஹாரிஸ் ஜெயராஜ் காம்பினேஷன் இருக்கு லவ் தான் எனக்கு வந்து சூப்பரா கனெக்ட் ஆகும். அந்த உன்னாலே உன்னாலே பாட்டுல இருந்து உன்னாலே உன்னாலே சரியான ஆல்பம். அதான் சிறு சிறு உறவுகள் உறவுகள் ரெண்டுமே பிட்டாதான் இருக்கும். பெரிய பாட்டா இருக்கு. ஓசு பூர்ணவா என்ன படம் ஆக்சுவலா ஹாரிஸோட டைட்டில் சாங்ஸ் பத்தி பேசணும். நீ என்ன அங்கோலியா மங்கோலியா அந்த டைமண்ட் கடத்துவாங்களா டிராவல் பண்றோம் அத வந்துதான் அந்த பாட்டுல அப்படி சத்தியம்லயே அதே மாதிரி ஒரு பாட்டு ட்ரை பண்ணிட்டு
ஆனா இந்த சத்தியம் படத்துல ஒரு சம பாட்டு இருக்கு சரியான போட்டது நயன்தாரா போயிட்டு இருக்கும் ஜெரி ஓடிக்கிட்டு இருக்கும் ஹாரிஸ் வந்து இவங்க கூட கொலாப் பண்ணதோட சங்கர் கூட கொலாப் பண்ண அந்த ரெண்டு ஆல்பமும் அன்னியன் அண்ட் இது நண்பன் பாட்காஸ்ட்லதான் தெரியும் ஹாரிஸ் பண்ணாரு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னொரு பெரிய ஜெகதீஷ் தீம் அது மொக்கையா இருக்கு அதுக்கு இதே தூக்கி போட்டுருக்கலாமே ட்ராக்ல நல்லா தானே ஜெகதீஷ் தீமே இருக்குல்ல அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி நடுவில் ஒரு இடத்துல மாறும் விஜய்க்கு ஒரு பீஜம் வந்துட்டே இருக்கும் அங்க இருந்து அந்த தீவிரவாதிக்கு போகும்போது ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி மாறும் அந்த தீவிரவாதிக்கு போடுறது ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அவனுக்கு அப்படி டக்குனு கட் ஆயிட்டு அங்க போறும்போது ஹாரிஸ் ஏதோ சொல்ல வர்றாரு அவரெல்லாம் எதுவும் சொன்னாரு துப்பாக்கி வந்து உண்மையிலே ஒரு மூணு முக்கியமான ரீவாம்ப் பண்ண ஒண்ணு வந்து விஜய் முருகதாஸ் ஹாரிஸ்க்கு மூணு பேரும் சரியான கம்பா கொடுத்தாலும் அந்த அந்த மாதிரி கம்பாக்கு எதிர்பார்க்கவே இல்லை மூணு பேர் இல்ல அது பெரிய அந்த அதுக்கப்புறம் வேற மாதிரி ஷோ போகுது நாய் சேசிங் வந்து துப்பாக்கி தானே ஆமா 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 இது அண்ணா இது கஜினியோட அந்த லாஸ்ட் வில்லனோட இது போட்டிருப்போம் முருகதாஸ் ஹாரிஸ் எத்தனை படம் பண்ணாங்க நிறைய படமா இல்ல ரெண்டுதான் கஜினி கஜினி ஒரு மாலை வந்து அந்த டைம்ல பெரிய ஹிட் அந்த பாட்டு கஜினியில கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கரெக்டா அந்த பொண்ணு இந்த சின்ன பொண்ணோட நடந்து போகும் அவ்வளவு ஃபைட் அவ்வளவு மாட்டுற அப்புறம் திரும்ப குழந்தைய பாக்கும்போது பீஜம் வரும்ல அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இந்த ஃபைட் முடிஞ்சே நிப்பானுங்க ரெண்டு பேரும் அந்த இதுவும் சூர்யாவும் நிப்பான் அப்போ ஒரு பீஜம் வரும் அதுவும் மஜாவா இருக்கும் ஆக்சுவலி அந்த நீங்க சொன்னீங்கல்ல ஒரு மாலை நேரம் அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து அந்த பாட்டு கேட்டாவோ விஷுவலா பார்த்தாவோ வந்து அது அந்த சுற்றுமுடி சொல்றாரு அந்த ரெண்டு பாட்டுமே வந்து நம்மளுக்கு அந்த டைம் பீரியட் கொண்டு போயிருக்கோம் அந்த ரெண்டு பாட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி வந்து நம்மள அங்க கொண்டு போய் அந்த பீரியட்ல நம்ம என்னவா இருந்தோம் எப்படி இருந்தோம் என்ன மைண்ட் செட்ல இருந்தோம் எல்லாத்தையும் அது சரியான ரீகலெக்ட் ஒரு கேப்சூல் டைம் கேப்சூல் மாதிரி ஆயிருச்சு அந்த ரெண்டு பாட்டுமே ஒரு சாட்டகாசமான ஒரு பாட்டு எனக்கு அந்த மாதிரி டைம் கேப்சூல் ஆனது வந்து ரவுத்ரம் ஹாரிஸ் கிடையாது ஹாரிஸும் பிரேம் ஜியும் சேர்ந்தாங்களா அந்த பாட்டு நல்லா இருக்கும் இதுல பொது காலம் பேசுறது பிரேம் ஜியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பாட்டிக்கு மேல இருக்கு ஆக்டிங்கே சொல்றியா பிரெஞ்சி பாடுவாரு ஓ ரைட் ஓ இந்த காதலி 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 இந்த மாதிரி நிறைய பாட்டுல குறுக்கு குறுக்கு வயிறு போவாரு
ரஹ்மானுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ஒரு ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுனா ரஹ்மானோட பெட்டராவே ஹாரிஸ் சொல்லுவாங்க சவுண்டிங் ரஹ்மானோட ஆனா வாங்குற சம்பளம் எல்லாம் ஃபுல்லா இந்த ஸ்டுடியோ இது கட்டத்துக்கே போயிடும் அப்படின்னு பயங்கரமா வாங்குமாமே அதே மாதிரி என்னன்னு தெரியல எங்கேயும் காதல்ல வந்து அந்த எங்கேயும் காதல் அதோட ஒவ்வொரு அதாவது எனக்கு நான் பார்த்திருக்கும் ஒரு பீட் யூஸ் பண்றாங்கன்னா அதே பீட் திருப்பி அவர் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது சவுண்ட் பீட்டோட சவுண்டிங் இருக்கும்ல அதாவது 8x8ல நம்ம பாடுறோம் அந்த படத்துல என்ன ஆச்சரியம் எனக்கு தெரியல எப்படி அவ்வளவு பெரிய பாட்டு என் ஊர்ல இவர் பிரபுதேவா டைரக்ஷனால பார்த்து பார்த்து பாட்டு கேட்டுச்சா ஏன்னா நங்கை நங்கை எல்லாம் சூப்பர் பாட்டு அப்புறம் பாட்டு குழு குழு வெண்படி போல சின்ன சொல்ல வச்சுட்டு நினைக்கிறேன் படம்படி வந்து ஜெயரம் ஒரு பாட்டுல ஒரு ஸ்டோரி சொல்றதுல வர்றது இல்ல அந்த படத்துல வந்து லாஜிக்கா அவனுக்கு அவன் லவ்வே வராது அவன் ரொம்ப ஒரு பயங்கரமான பிளே பாயா தான் இருப்பான் அந்த பாட்டுல தான் முக்கியமான சில பாட்டுல வச்சிருப்பாங்க அப்ப என்ன ஆகணும்னா பாட்டு இது நல்லா இருக்கணும் ஏன்னா நடு தேர்தல் ஏச்சு போடலாம் கறியை விட்டுருவானுங்க நான் ரொம்ப பாட்டுல சீனே வைக்க மாட்டானுங்க செல்வராக அப்படி பண்ணும் ஐவன் மேல நம்பிக்கையில அந்த பாட்டுல போட்டோ பார்த்துட்டு முத முறை அழுவான் அதெல்லாம் பழைய படத்துல வரும் இந்த மணி இல்லாத மாதிரி யூஸ் பண்ணும் பாட்டுல முக்கியமான நடுவுல வந்து சீனே வரும் அப்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த படத்துல பார்த்தேன் திருப்பி அழுவோம் அப்பதான் ஒத்துப்பானுக்கு அவன் மேல லவ் இருக்கும் அருமையான இடம் அது எனக்கு அந்த சில பாட்டுகள்லாம் இருக்கணும் வேற ஒரு லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்டே வந்திருக்கும் நம்ம அதை கேட்டு பழகிருப்போம் அதுக்கப்புறம் மட்டும் செகண்டா இன்னொரு லாங்குவேஜ் ரெண்டுமே நல்லாவே இருந்துச்சு லிரிக்கலாவும் சரி மேக்கிங்காவும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நான் கேட்ட ஒரே தெலுங்கு பாட்டு வந்து இந்த இது இருக்குல்ல இந்த இது யாரிடமும் இது தோன்றவில்லை இது போல அத வந்து தெலுங்குல பண்ணிருப்பாரு செம்ம பாட்டு ஏதோ ஒரு படம் ஞாபகம் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா
இன்டர்லூட்ஸ்ல இன்டர்லூட்ஸ் ஹாரிஸோட இன்டர்லூட்ஸ் மட்டுமே வேற ஒரு புதான் தேதி வந்து இன்னும் ராஜா பண்ணவே என்னைக்குமே வந்து அவரோட மியூசிக்னாலதான் மத்தவங்க உயிர் வாழ்ந்தாங்க சொன்னதே கிடையாது. ஒருத்தங்க போட்டிருந்தாங்க ஒரு 20 இன்டர்லூட்ஸ் 25 இன்டர்லூட்ஸ் ஹாரிஸ் இது போட்டு நீங்க என்னென்ன படம் கண்டுபிடிங்க இது எல்லாமே ஹாரிஸ் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வியமா இருக்கு. இதே ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம். இது ஒரு மேட்டர் என்னன்னா ஒரு யூடியூபர் இருக்காங்க ரஷ்யன் அவங்க மியூசிஷியன் அவங்க 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 வந்து என்ன பண்ணுவாங்க ராஜாவோட கம்போசிஷன் ரஹ்மான் அதெல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி அணுகணும் எப்படி ராஜா வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மியூசிஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்டி பர்மன் அதுல வந்து ஹாரிஸ் ஜெயராஜும் ஹாரிஸ் ஜெயராஜும் இருக்கு. ஸோ அவங்க ஹாரிஸ் ஜெயராஜோட அந்த ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணப்போ இந்த மனுஷன் வந்து என்ன பண்றாருனாக்கா சாக்ஸோஃபோன் இருக்கு இல்லையா. ஸோ சாக்ஸோஃபோனுக்குன்னு ஒரு ஒரு அந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா அந்த நோட்ஸ்ல தான் இவர் வந்து ரொமான்டிக் சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்றாரு. அதே தான் வந்து ஹாரிஸ் வந்து இப்போ வந்து தொடர்ந்து அவரோட ரொமான்டிக் சாங்ஸ்லாம் வந்து அவ்வளோ நம்மளுக்கு வந்து சோல் டச்சிங்காக இருக்கிறதுக்கு காரணமே வந்து அவர் வந்து அந்த சாக்ஸோஃபோன் அந்த நோட்ஸில் தான் வந்து இது ராஜாக்கு இந்த கிட்டார் சொல்லுவாங்க கிட்டாரிஸ்டா அவங்க வந்து ஒரு மியூசிஷியன் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறாங்களோ எது தெரியுமோ அது வழியாக ராஜாக்கு ஹார்மோனியோ கிட்டார் ரகுமானுக்கு கீபோர்டு தான் மலை வர போகுது சொன்னோம்ல அதுல ஒரு இன்டர்வியூடு ஒன்னு வரும் நடுவுல ஒரு ஃபீமேல் ஹம்மிங் ஒன்னு வரும் ஸ்டார் நிறைய இருக்கும். அதே மாதிரி அநேகன்ல அந்த இந்த பாட்டுல ஒரே ஒரு இடத்துல ஃபீமேல் வாய்ஸ் வந்துட்டு போகும் மூங்கில் காடுகளே ஒரு சாங் மூங்கில் காடுகளை போட்டுட்டு திடீர்னு ஹரிஹரன் வாய்ஸ் வரும் திடீர்னு திப்பு வாய்ஸ் வரும் எனக்கு இந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ் இந்த இது ஒரு நதி ஒரு பௌர்ணமி தாமரை தாமரை தான் நினைக்கிறேன் பெஸ்ட் லைன் அது எனக்கு தெரிஞ்சது அழகிய சுலாக்கு மாதிரி அப்புறம் இது இந்த ஒரு பாட்டு அழ இந்த பாட்டு ஒரு நதி ஒரு பௌர்ணமி இது வயமுத்துவா தாமரை அது ஒரு நதி ஒரு பௌர்ணமி தாமரை தான் வயதமுத்து ரெண்டு அது ஒரே மாதிரி ரெண்டு பேர் தான் இன்னொரு பாட்டு சூப்பரா இருக்கும் சூரியனே ஒற்றை யார் சிங்கர் உன்னிகிருஷ்ணன் நினைக்கிறேன் ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு. ஆமா ஆமா இவன் தான் உன்னிகிருஷ்ணன் நினைக்கிறேன் ஒரு பாட்டுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் இங்க இங்க வைக்கலாம் இங்க வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து மியூசிக் டைரக்டருக்கு அதிகமா இருக்கல அது அந்த விஷயத்துல ஹாரிஸ் வந்து எவ்வளவு மாஸ் பண்றாருன்னா சாம்ராயில ஒரு சீனு இந்த மாதிரி வந்து அவன் வந்து ஸ்பீடா ஓடுற ட்ரெயின்ல ஏறிடுவான் நான் சார் புடிச்சு கேட்பான் அப்படி இந்த மாதிரி யாரா நீ ஓசி டிக்கெட்ல வரியா ரெண்டு மாதிரி கேட்கும் போது இல்லைங்க நான் கொஞ்ச நாள் விடுங்க நான் இருந்துட்டு போயிடுற மாதிரி போயிடறாங்க அன்னைக்கு நைட்டே நைட்டே ஒருத்தன் ஹார்ட் அட்டாக் வருது இவன் டாக்டர்னு சொல்லி இவன் ஹெல்ப் பண்ணான் ஹெல்ப் பண்ணோடனே மத்த இவங்க இந்த மொத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவே விக்ரமால மாறுது. ஸோ கட் பண்ணா திருப்பி அதே ஆளுங்களோட அங்கதான் உட்காந்து வர அப்படி அப்போ மூங்கில் காடுகளோட இன்டர்வியூ அந்த இடத்துல பிளே ஆகும் லெட்டர் அந்த இடத்துல பிளே ஆகும்
அன்னியன் படத்துல வந்து ரெண்டக்கா சாங் ஒன்னு வரும். அந்த ரெண்டக்கா சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து அந்த இது மாறி இருக்கும். அப்ப அந்த தானா என்னடா இந்த பாட்டு எல்லாருமே போட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சரி என்ன பாட்டுன்னு பாத்துருவோம் கேளு பாத்து வேற ராமூர்த்தி மாத்தி ஒரு ஃபைட் நடக்கும் இங்க ரத்தம் போதும் ஜெயம் ரவிக்கு ஒரு வனம் ஆயிரம் வனமகன்ல ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும். இது பச்சை உளுத்திய காடுன்னு ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும். பக்கா ஹரிஸ் வைப்ல இருக்கும். பழைய ஹரிஸ் வைப்ல ஆனா இளையராஜா கிட்ட இல்லாத ஏறமான்னு ஹரிஸ் என்ன இருக்குன்னா மணிரத்னம் ஜிவிஎம்மோட பிக்சரைசேஷன். அதனால பல பாட்டு தப்பிச்சுது. இளையராஜாவோட பாட்டுல பாபு மகேந்திரா பாட்டு மட்டும் கேட்கலாம். பாக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும். பாட்டே வேணான் மாதிரி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ஆரம்பிச்சதுனா வெங்கட் பிரபு தான். சென்னை 22லதான் முதல் மாண்டேஜ் பாட்டு. என்ன பாட்டு யாரோ யாருக்கு தெரிஞ்சு நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை பின்னாடி ஓட விட்டு சீன்ஸ் கட் பண்ணலாமான்னு தெரிஞ்சு அந்த ஒரு படம் முதல் மாண்டேஜ். அது வரைக்கும் டான்ஸ் தான் ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப டான்சர்ஸே இல்லையே. இப்போ பிரின்சிபல் தான் கடைசியா பார்த்தோம். அவருடைய குரூப் டான்சர்ஸ் பீச் பாட்டு ஃபர்ஸ்ட் மாண்டேஜா இருக்கும். பூங்காட்டு பாத்துருக்கீங்களா? ஆமா இருக்கும். கேமராமேனும் பண்ணிருந்தாங்கன்னா அழகா பண்ணிருப்பாங்க. கேமரா அசிஸ்டன்ட் வந்து அவங்க இருப்பாங்கல்ல அவங்க அவங்க பண்ணதால தான் கேமராவே ஆடும். இப்படி போயிட்டு போயிட்டு இவ்வளவு ஒரு நல்ல படத்தை ஏமாத்தனே தப்பு. ஹாரிஸ் டைரக்டர் இன்னொரு நல்ல விஷயம். இப்ப அனிருத் ஒரு ஈடியம் எல்லாம் போடும்போது ஹை ஏத்திட்டு அப்புறம் ஒரு டிராப் ஒன்னு பண்ணுவார்ல. ஹாரிஸ் வந்து எப்படின்னா லிரிக்ஸ்ல வந்து அதை நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இந்த பச்சை கிளி முத்துச்சரத்துல உனக்கும் நானே உருகும் இரவுன்னு ஒரு சாங் இருக்கு. அதுல வந்து அப்படின்னா ஏத்திட்டு அதுக்கப்புறம் அப்படின்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நீ நான் ஒரு ஆரிஸ் நல்ல லைட் போடுது.
கமல் வரும் ஏறி அப்படியே கூரை மேல ஏறி உக்கா ஏணி மேல ஏறி உக்காந்துட்டு அப்படியே பாத்துட்டு கதை சொல்லுவாங்க. பாம்பே கதை ஒரு சேவலை கிட்ட உக்காந்துருக்கு அப்படியே சூரிய உதிக்கு எப்பாடே எப்படா படம் ட்ரைலரே இந்த மனப்படம் போட்டுருப்பாங்க. புதுப்பேட்டை ட்ரெய்லர்லாம் ஒரு 6 மாசம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த இது எல்லாமே மைண்ட்ல அப்படியே மனப்படமா இருக்கும். அந்த மியூசிக் எல்லாமே அந்த ட்ரெய்லர் யூடியூப்ல இல்ல, அட்டகாசமான ட்ரெய்லர் அது. இது வேட்டையாடு ட்ரெய்லர் கூட செம்மையா இருக்கும். மியூசிக் ட்ரெய்லர்லாம் வெரிதனமான ட்ரெய்லர். ஆக்சுவலி அது ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும் ட்ரெய்லர். யூடியூப்ல தேடினா கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து யாராவது வச்சிருப்பாங்கல்ல இது துருவதுல மேல அப்படிதான் ட்ரெய்லர் தான் ஹிட். நல்லா இருக்கு பாட்டுக்கு அப்புறம் கேசட் வாங்கி தேடி ஓடிக்கிட்டு இருந்தாலும் தாய் தங்கை பாசம் இவர் எடுத்தார் அடியாரு. அந்த படத்துல ட்ரெய்லரு டி ட்ரெய்லர் 4 நிமிஷம் ஓடும். ட்ரெய்லர் 4 நிமிஷம் கடைசியா கதை திரைவாசம் கேட்கும் பாடல்கள் கேன்டீன் டிரைவிங் எல்லாம் போட்டு. எனக்கு இப்ப ஹாரிஸோட மூடான பாட்டுனா இன்னொரு பாட்டு காக்கா காக்கா இருக்குல்ல தூது வருமா பாட்டு இன்னொரு பாட்டு அதே மாதிரி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பலபல பலபல அவள பாட்டு கேக்கணும் பக்கத்துல யார பிடிக்காத பாட்டெல்லாம் இல்ல புரியல புரியல எங்களுக்குமே புரியல நீ கேக்குற பாட்டு ஹனி கேட்டதே இல்லையா இல்ல இதெல்லாம் கேட்டு பெங்காலி அசிலுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வரும்
அந்த ரகத்துலா ரகத்துலா சீக்கிரமா அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அசிலுக்காக எழுதின மாதிரியே இருக்கும். இல்ல கோ பத்தி பேசும்போது கோ ஆல்பம்ல அந்த இந்த பாட்டு இருக்குல்ல அந்த அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அவன் வந்து ரொமான்டிக் சாங் வருதுல்ல என்னமோ ஏதோ அந்த என்னமோ ஏதோ பாட்டுல வர சின்ன இன்டர்வியூல மட்டும் ஃபர்ஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. கோ பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூல மட்டும் நல்லா இருக்கும். கோ வந்து சிம்பு பண்ண வேண்டிய படம் ஆன்சரா இருந்திருக்கும். ஏன் நிறைய இப்பவும் ஜிப்சின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல ஆல்பம் மஜாவா இருக்கும். ஏன் இப்ப கூட வரலாறு முக்கியம் இப்ப பிரகைய வந்து இருக்காரு பிரகைய வந்து ப்ரமோஷன் பண்ணி தருங்க. ஏ ராமன் கேட்டீங்களா ஏ ராமன் மியூசிக்னா என்ன ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு அப்படி ஹாரிஸ் மியூசிக் வருதுன்னா என்ன ஃபீல் உனக்கு ஃபீல் இல்லன்ட்டு அது ஃபீல் கிடையாது. ஏ ராமன் சொல்லும்போது ஃபாலிங் அட் லவ்ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹாரிஸ்னா பீயிங் அட் லவ் அதாவது ஆன் ப்ராசஸ் அப்படின்ற போது ஒரு ஒரு ஃபீல் வரும்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு நல்லா நீங்க சொல்லுங்க. லவ் தான் மின்னலை ஆல்பம்ல மின்னலையில என்ன ஃபீல் இருந்துச்சோ அது எல்லா ஆல்பம்லயுமே அது இருக்கும். லவ் இல்லாம வேற சாணர் வந்து எனக்கு ஹாரி செட்டையா அவர் உண்மையை சொல்லிடுறேன். ஹாரியோட இந்த குத்துப்பாட்டோ கானாவோ சோகம் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து காக்கங்காக்கில் வந்து இது உயிரின் உயிரை கேட்குற மாதிரியோ ஏன்னா வேறு லவ் சாங்ஸ் கேட்குற மாதிரியோ வேறு எதுவுமே உட்காரல. எனக்கு லவ் தான் ஹாரிஸ் தான். ஆனால் இதனால விஜய் வந்து சில பாடல்களை இழக்கதில்ல. நான் எப்படி ஹாரிஸ் ஜாலி அழுகணும் தோணாது. ஒரு மாதிரி வைபா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இறப்புக்கு ஒரு இறப்புக்கு பயங்கர மியூசிக் போடக்கூடிய ஆள் வந்து அணியில வந்து அந்த தவளை அஞ்சு வயசு இருக்கும் ஒரு சாட்டிய வச்சுச்சேன் அது சொல்லி முடிச்ச உடனே ஜட்ஜு அதுக்கு செலவு இருக்கு. நீ செலவு சுடியில ஏத்தையாத்தான் நாங்க சம்பளமும் ஏத்த வேண்டியதா இருக்கும். ஏன்னா பே பண்ணணும். இப்ப நீங்க ஏன் லோபஜ் வர முடியல செலவு அப்படி கூட இருக்கலாம். இப்ப இப்ப ஹாரிஸோட மேட்டர் என்னன்னா ஹாரிஸோட ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே லைவ் மியூசிக் தான். அவர் லைவா கூப்பிட்டு தான் பண்ணுவாரு தவிர இவர் வந்து இப்ப அனிருத் கிட்ட வந்து தொடர்ந்து மியூசிக் இவங்க வந்து வைக்கிறக்கா இதே வந்து இவர் வந்து அனிருத் வந்து இங்க இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. இவர் வந்து வெளியூர் ஆர்டிஸ்ட்ங்களை ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஹாரிஸ் எல்லாம் ரொம்ப அர்ஜென்டா இங்க சென்னையில உட்காந்து உருவாக்குவார் இங்க இருக்கிற மியூசிஷியன்ஸ் வச்சு பண்ணுவார். அதனாலதான் அந்த குவாலிட்டி அதுவும் இவ்வளவு பண்ணியுமே அந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ணுவாரு ஹாரிஸ்.
ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு என்னன்னு சொன்னாலும் மேபி சவுத் இந்தியால இருந்து எவனுமே வந்து ஆர்டிஸ்டா வந்து பெருசா வந்து இதாவல இன்க்ளூடிங் ரஹ்மானே வந்து தில் பேச்சால ரொம்ப ஆர்த்திலே வந்து அந்த பிரச்சனை இருக்கு. சவுத்ல இருந்து அங்க போய் இவருக்கு பாலச்சந்தர் இருக்கு, பாக்யராஜ் இருக்கு, கமல் தான் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு. சர்வே பண்றது கஷ்டமா இருக்கு. என்ன செய்யும் வடநாட்டு இந்திய நடிகைகளே தமிழ் ஒரு சாம்பிளிங் பாட்டு இருக்கும், பிரிட்டிஷ் பேசிருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து டாக்ஸிக்னு ஒரு பாட்டு ஒண்ணு போறாங்க பயங்கர ஹிட். அந்த பாட்டுல இருக்கிற சாம்பிளிங் வந்து நம்ம இளையராஜா இருந்து எடுத்தோம். டாக்ஸிக்கு ராஜா கட்டணம் தெலுங்குல நல்ல குவாலிட்டியான பாட்டு எல்லாம் குடுத்திருக்காரு ஹாரிஸ். ஹிந்தில வந்து ஃபோர்ஸ் காக்கா காக்கா ரீமேக் பண்ணிருந்தாங்க. அது பெருசா பண்ணல ஹாரிஸ் வந்து பண்ணல. இல்ல இப்ப இங்கிட்ட என்னன்னா, இப்ப நம்மளுக்கு என்னாச்சுன்னா லெஜெண்ட் வந்து ஆல்பமாவே ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு படம் வந்து தெரியல. சொன்னா இது எல்லாமே கலாச்சாரம் அந்த காலேஜுக்குள்ள எறும்பெல்ல சிங்கம் அது அவ்வளவு சூப்பரா இருக்கு. வந்து கொஞ்சம் கொஞ்சம் காதல் சொன்னீங்க ஹாரிஸ் பத்தி முக்கியமா பேசும்போது லைக்கோ லைமா பாட்டு ஹாரிஸோட நல்ல விஷயம் என்னன்னா இது வரைக்கும் போட்ட எல்லா ஆல்பமும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாட்டு கரெக்டா நான் ஹிட் ஆயிரும். எனக்கு வந்து சத்யா அந்த மாதிரி படம் கூட பிடிச்சிருந்தது. ஆனா என்னால தியேட்டர்ல உட்காரவே முடியாத படம் அது யாருன்னு இன்னொன்னு என்ன பண்ண தேவு வாகா யானை உங்களுக்கு இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஒரே நல்ல மேட்டர் ஒரு ஆஸ்வாசமான ஒரு மேட்டர்னா ஆத்தங்கர ஓரத்துல பாட்டு அது சம வைபம். அது என்ன அது எப்படி பிராண்டிங் பண்ணா கோ பட டீம் பண்ணிருக்காங்க அப்படிதான் யானை பேசுறோம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்புறமேட்டு தொட்டி ரெண்டு தீம் இருக்கும். அன்னையன்ல வந்து சண்டை போட கொல்லும் போதெல்லாம் ஒரு தீம் ஒன்னு வந்துட்டு இருக்கும்.
நேரு ஸ்டேடியம் இறங்கி வரும்போது ஒரு செம்மையா இருக்கும். ஆனா யாருமே வந்து சொல்லல அந்த படத்தை இவரு பண்ணியிருந்திருக்காரு, ரகுமான் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு ஒரு வந்துடக்கூடாதுங்கிறது எல்லாருமே யோசிச்சோம். ஆனா யாரும் சொல்லல, சங்கர் படம் சொல்லி முடிச்சிட்டோம். அப்ப பெருசா ரிவ்யூ எல்லாம் வராது இல்ல, அப்ப என்னன்னா ஹாரிஸ் நல்லா பண்ணிருக்கேன் இருக்கும். ஆனா மறுபடியும் திருப்பி ரகுமான் மார்க்கெட்ல கஜினி தீம் மியூசிக்கும் செம்மையா இருக்கும். ஹாரிஸ்க்கு விஜயனுக்கும் செம்ம ஒரு லிங்க்னா இந்த புரியாத வார்த்தையை வச்சு மியூசிக் போடுற ஒரு மேட்டர் வந்து ரெண்டு பேர் ஹாரிஸ் ஆரம்பிச்சு விட்டது உண்மையா சொல்லணும்னா. ஆனா என்ன அதுல எனக்கு வருத்தம்னா, அந்த இடம் அதாவது ப்ரீலியூடுக்கு முன்னாடி ஒண்ணு போடுறது இருக்குல்ல, அதை வந்து லிரிக்ஸாவே ஹாரிஸ் செம்மையா பண்ணுவாரு. இப்ப சொன்ன அந்த உனக்கும் நானே சாங் அதுல சொல்லிருப்பாங்கல்ல, அது நிறைய சாங் வந்து அவர் நயன்தாரா பாட்டு ஒண்ணு கண்களோடு இரு கண்களோடு வந்துட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த படம் வந்து ட்ரெய்லர் சூப்பரா இருக்கும், ட்ரெய்லர் செம்மையா இருக்கும். அதே மாதிரி பாட்டு எல்லாம் வந்தது, பாட்டுல வந்து இந்த பாட்டு பயங்கரமா இருக்கும். சரியான பாட்டு எடுத்தோட பூம்னு ஆரம்பிச்சு இந்த பாட்டு, அப்புறம் சாமியோட டைட்டில் ட்ராக்கு, காக்க காக்க டைட்டில் ட்ராக்கு, வேட்டையாடு விளையாடு டைட்டில் ட்ராக்கு, முக்கியமா டைட்டில் ட்ராக்கு பயங்கரம். ஆனா வேற மாதிரி இருக்கும் டைட்டில் ட்ராக், வேற மாதிரி இருக்கும். ஏ அப்போனாதில் கமல் வந்து டைட்டில் ட்ராக் வச்சிருப்பாரு, வாரணம் ஆயிரம் படத்துல. அந்த படத்துல ஏன் அந்த வாரணம் வேற வச்சு கடைசியா சிம்ரன் சொல்லு மறந்துருப்பாங்க சொல்லும். கடைசியில ஹீரோக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்கும், அதை அந்த பொண்ணுக்கு 45 வயசு ஆயிருக்கோ எல்லாம் பாப்பீங்க. அந்த பொண்ணு தனியா நீங்க சாரா வந்து பின்னாடி தான் கவனிப்பேன், விட்டுரும் அது தனியா இருக்கும். ஒரு அண்ணன் என்ன பண்ணிருக்கோம், ஆர்மி போனா உன்ன பத்தியே யோசிச்சு தங்கச்சி யோசிச்சு சிரி சிரி ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இன்னொரு பொண்ணு எடுத்துக்கணும் வாரணமாயிரம்ல இது அடியே கொள்ளுது செம்ம சாங்க, அது எல்லாத்தையும் கவர் பண்ணிருச்சா. கீழே இருந்த சாங் முந்தினம் பார்த்தேனும் செம்ம ஹிட் ஆயிருச்சு. நெஞ்சுக்குள் பெய்திடுமா மாமலை சாங்கும், அதுக்கப்புறம் தொடுவானம்னு ஒரு சாங் வரும் ஓ சாந்தின்னு சொல்லிட்டு, அது சரியான பாட்டு. அந்த தொடுவானம் செம்ம வைப் கொடுக்குற ஒரு பாட்டு. அதுக்கு முன்னாடி தேடுவான் எங்க இருக்கா சமீரான்னு சொல்லிட்டு தேடுறப்ப தொடுவானம் தொலைந்து பூ எஸ்பி சரண் பாடி நீ வந்தேன்
ரத்த சரித்திரமே சிடி வாங்கும் போது இந்த மூணு படம் ரெண்டு படம் எல்லாம் ஒரு சிடியில இருக்கும்ல, அப்போ ஓபனிங் ட்ரைக் வரும் போதே இந்த இந்த பாட்டு தான் போட்டு விடுவாங்க பீமால, இந்த பாட்டு இல்ல இல்ல ஏன் தெரியுமா பாட்டு ஹிட்டு ஹிட்டான பாட்டு நல்ல பேர் இது அவரு இவருதான் இந்த மஜால இந்த ஹிந்தி பாட்டு இருக்குல்ல மேரே தீவானி இன்னொரு பாட்டு இந்த சமப்பாங்கல இது பிரகாஷ் ராஜும் ஒருத்தர் சமக்கிற பாட்டு தெரியல நீ சொல்ல பொறுமையா இருக்கான் ஜூன் போனால் ஜூலை காற்று அதுதான் ரஹ்மானோட நிறைய பாட்டு வந்து ஹாரிஸ் மாதிரி இருக்கா இல்ல ஹாரிஸோட பாட்டு ரஹ்மான் மாதிரி இருக்கான்னு தெரியாது. டாக்ஸி டாக்ஸி பாட்டு இருக்குல்ல, ஆமா அந்த பாட்டு நான் ரொம்ப நாளாவே இந்த ஹாரிஸ் போர்ட் பாட்டுன்னு நினைச்சுதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ராம் தூமும் இந்த சக்கரை கட்டி ஒரே டைம்ல வந்துச்சுன்னு, ஆமா இதுல சக்கரை கட்டி வந்து ரஹ்மான் போட்ட மாதிரி இருக்கும், தாம் தூம் வந்து இன்டர்வல்ல வந்து ஜெயம் ரவி பறந்துட்டு இருக்கோம் இன்டர்வல் பிளாக் பறந்துட்டு இருக்கும் போது ஜம்புக்கு போல படத்துல சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டேன் தியேட்டர்ல போனா இந்த காக்கா கரண்ட் கம்பத்துல அடி வாங்கி நானு என்ன ஆதவன் பத்தி பேசி ஆகணும்னா ஆதவன் ட்ராக்கு சரி பேசுறது இல்லண்ணா இல்லண்ணா எங்க உங்களை பேசினா கலைஞர்னா இல்லன்னா என்ன பேசுறதுன்னா ஆதவனோட டைட்டில் ட்ராக்குமே சூப்பரா இருக்கும் கரெக்டா கண்ணு எடுத்துட்டு திரும்பும் அப்படி அந்த காலத்துல இதுதான் தீம் ஊடி பாபா தீம் ஆஜி காமெடியே இருக்கும்
ஒரு பாட்டு கேட்டா அந்த பாட்டுல இருந்து கொஞ்சம் பிரீதிங் ஸ்பேஸுக்காக இன்டர்வியூ விடுவாங்களே மியூசிக் டைரக்டர்ஸ். ஹாரிஸ் ஜெயராஜ் என்ன பண்ணுவாருனா அந்த இன்டர்வியூடுக்கு முன்னாடி அவரே ஒரு பிரீதிங் பிரீதிங் ஸ்பேஸ் கொடுப்பாரு. என்றென்றும் காதல என்ன பண்ணுவாது, என்றென்றும் புன்னகை, என்றென்றும் புன்னகை த்ரிஷாவோட ஒரு சாங் இருக்கும், அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், அருமையான பாட்டு. இதழோரத்தில் தடுமா அப்படின்னு நகர்கீர தரே விழுகிறவரை நகர்கீர தரே வெண்ணிலவே சாங் இருக்குல்ல அதுல வந்து நடுவுல என்பது போல் பேசி பேசி தீர்த்த பெண்ணும் ஒன்று குறையுதே அதனாலதான் பிரேக்கப் போறேன் சாங்ல தேடி தேடி தீத்தபின் ஏதோ ஒண்ணு குறையுது. அதுக்கப்புறம் ஒரு லைன் வரும், குறுக்கே வாடுதே அப்படின்ட்டு சோலோல ஒருத்தன் லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு கத்தி பார்க்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கோரஸ்ல வெண்ணிலவே வெள்ளி இதுதான் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் மியூசிக் கம்போசர்லாம் சொல்றாங்களே, ஏன் சும்மா ஒரு டெக்னீஷியனா சொல்லிட்டு போலாம், ஒரே ஒரு பாட்டு வந்து இல்ல நான் இதுதான் சொல்றேன், ஜோஷா கூட ஒரு ஜோஷா வந்து கார்த்திக் பா ஹரிஸ் ஜோஷா வந்து கார்த்திக் ரெண்டு பாட்டு தான் என்னடா கௌதம் அண்ணா இதுல ஜாலியா இருக்கும். ரோஜா கடலே என்ன ஜாலியான பாட்டுனா அந்த 12B ல இந்த இந்த பாட்டு இருக்கும்ல சம பாட்டு சொல்றேன் அது வந்து செம்ம ஜாலியா இருக்கும். என்ன படுது என்ன படுது, ஹலோ மிஸ் கச்சு ஆனந்த தொல்லை எங்களுக்கு
இப்போ இருக்கிற இந்த 2K அந்த படம் பயங்கரமா சிங்க் ஆகுது. அப்போ என்ன இந்த மாதிரிலாம் பொண்ணுங்களா நான் முறைச்சிக்கலாம் இருக்கு, இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு எல்லாம் முறைக்கலாமா அளவு தனியாலாம் போகுது. ஏன்னா பிரிஞ்சால பொண்ணு போக நம்ம தானே பிரிஞ்சு போறோம். சின்ன வயசுல பாத்துக்கிட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அப்பயே பண்றாரு பாரு ஜீவா அப்படின்றாங்க. என்னடா பண்றாரு எனக்கு அப்பயே புரியல. ராஜா தாண்டி பெருசா யாருமே யூஸே பண்ணல. பட் ஹாரிஸ் வந்து அனேகன்ல வந்து ஆத்தாடி அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு பர்மால ரொம்ப நல்லா இருக்கும். அதுல என்ன மேட்டர்னா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த திப்பு, ஹரிஷ் ராகவேந்திரா உங்களெல்லாம் வந்து, அப்புறமா அனுராத ஸ்ரீராம், ரீட்டா இவங்க வாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பீரியட்ல. ஃபெமினல் வாய்ஸ் சமையல் போடுவாங்க. இரு நான் பேசிட்டேன். எதுக்கு பேசி சிரிப்பு இன்டர்வியூரா பிரேக் எடுத்துக்கிறேன்றதுக்காக. சோ அந்த அவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து ஹாரிஸோட மியூசிக்ல அப்பெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ரெகுலரா. சோ திப்பு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அநேகன் எல்லாம் பாடும்போது ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ஃபீலாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பவதானிய வந்து பெருசா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ராரு. இப்ப வெளியில போய் பாரு ராஜாவை தாண்டி இவனை தாண்டி பாடுறது, இவனுக்கும் பெருசா பாடுறது கிடையாது பவதானி. இப்ப ஹாரிஸ் பாட்டுல அந்த பாட்டுல பாக்குறப்போ அவ்வளவு ரெப்ரைசிங். எனக்கு தெரியாது பேர் சொல்லு. ஆத்தாடி ஆத்தாடி பாட்டு கேட்டு என்னன்னா, அதாவது ஒரு படம் ஒட்டுமொத்தமா ஓடிச்சா இல்லையான ஒரு கணக்கு இருக்கு. நாங்க அந்த கணக்குலதான் பேசிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா நீங்க யாரும் பார்க்காத படம் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. வெளியே சொல்லிருக்கா மன்மம் தெளிவாக இளையராஜா எபிசோடு வரும் செய்யறேன் மட்டும் அன்றைக்கு தெரியாத ஆறு மணிக்கு வச்சு வந்து வரல பல்லவி சரணத்துல எல்லாம் விட்டுருவாங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ். என்ன நீங்க எப்படி பண்ணாதீங்க ரொம்ப பாட்டு அப்படின்னா தெரியும்ல நிறைய பேர் வந்து பல்லவி அந்த சரணம் அது வரைக்கும் தான் ஒரு பாட்டு தாக்கு பிடிக்கும். கடைசியில முடியும் போதுனா வந்து அது அந்த பே ஆஃபே இருக்காது ஒரு பவர். ஆனா ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து நிறைய அது ஃபுல் பாட்டுக்குமே அதை கொண்டு போயிட்டு இருப்பாரு. அது கம்மியான படம் பண்ணதும் ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப ரஹ்மானுக்கு கூட, ரஹ்மானுக்கோ யுவனுக்கோ வந்து ஒரு ஒரு இது இருக்கு. சனாக்கு ஒண்ணு இருக்கு, அனிருத்துக்கு இருக்கு, இளையராஜாவுக்கே இருக்கு. இன்னுமே ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப யுவன் வந்து கொஞ்சம்
நிறைய நியூ டைரக்டர்ஸ் கிட்ட ஈஸிலி அப்ரோச்சபிளா இருக்காங்க. கேட்டேன் பட்ஜெட் அதிகமா இருக்கிற காரணமா இருக்குமா இல்ல போதும் இருப்பாரா இல்ல இதுக்கு மேல ஏன் சில பேர் இதுக்கு மேல இது வாச்சிக்கிட்டு போதுமே அவங்களுக்கே ஒரு இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி அந்த மனுஷன் வந்து இன்னும் சவுண்ட்ல பயங்கரமா ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் போறனால ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரா என்ன கதைன்னு அது எனக்கு அப்படின்னு கூட படமா அப்டேட் சொல்லிருக்கலாம் எனக்கு லெஜெண்ட்ல போ 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 போன்னு ஒரு சாங் ஒன்று வரும் அதுவும் சூப்பரா இருக்கும். ஆமா வந்துடும் ஆடி வாசல்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை மட்டும் பாடம் எப்படி இருக்கும் எனக்கே தெரியும் இல்ல இல்ல எனக்கு ஒரு நீ ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி இருவிழி உணவு வாசம் தமிழ்ல தெரியுமா ரத்த சரித்திரம் வந்து மனோன்னு தெரியாதவன் இளையராஜாவை கலர் பாட்டுல ரெண்டா ஸ்டான்ஸ் பாடுகிறேன் ஹாரிஸ் பாத்திரி ரகுமான் பாட்டு பாடு முடிச்சு